புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டால் விவசாயம் பாதிக்கத்தான் செய்யும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அலட்சியமாக பேசியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சுற்றியுள்ள சுமார் 12 கிராமங்களைச் சேர்ந்த 4000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குன்றத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கச் சென்ற அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் விமான நிலைய கட்டுமானத்தின் போது தங்களது பகுதி பாதிக்கப்படக்கூடாது என கோரி கிராம மக்கள் சிலர் மனுக்களை அளித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சரிடம் விமான நிலையத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் விவசாயம் பாதிக்காதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு நிலங்களை எடுத்தால் விவசாயம் பாதிக்கத்தான் செய்யும், அதற்கு என்ன செய்யலாம் என்ற துணியில் அமைச்சர் சிரித்துக்கொண்டே அலட்சியத்துடன் பதிலளித்தார். கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது வளர்ச்சி திட்டங்களுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்த முயன்ற போதெல்லாம் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மக்களை தூண்டிவிட்டு போராட்டங்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. விவசாய நிலங்கள் தான் ரொம்ப பாதிக்கும். ஆமா, நீங்க 2000 விவசாய இடம் தான் பாதிக்கும், அப்படித்தானே பாதிக்கும்.